ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் மெத்தட்ஸ். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஃப்ளோரிங் மெத்தட் இது தாங்க. குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி வீட்டிலையே பார்த்துருப்போம். டைல்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் மெத்தட்ஸ் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்பவே அழகான பாரம்பரியமிக்க ஃப்ளோரிங் மெத்தட் தான் இது. எப்பவுமே நம்ம பழமை வாய்ந்த பாரம்பரியத்தில் ஏதேனும் ஒரு தனிப்பெருமை இருக்கும். அப்படி இதில் என்ன தனிப்பெருமை இருக்குன்னு கேட்குறீங்களா? இதனால வீடு எப்பவுமே கூலிங்கா இருக்கும். ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் மெத்தட்ல ஒயிட் சிமெண்ட், கிரே சிமெண்ட், ரெட் ஆக்சைட் பவுடர், டைட்டானிக் பவுடர், சுண்ணாம்பு, மார்பிள் பவுடர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தாங்க ஃப்ளோரிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளோர்ல எப்பவுமே கூலிங் இருக்கிறதுக்காகவும் அண்ட் கிராக் வராம தடுக்கிறதுக்காகவும் இந்த ஒயிட் சிமெண்ட் அண்ட் சுண்ணாம்பு உபயோகப்படுத்துறாங்க. இந்த ஃப்ளோரிங் ப்ராசஸ்ல முதல் 5 நாட்களுக்கு ஃப்ளோர் லேயிங் பண்ணுவாங்க. அப்புறம் 10 நாளைக்கு கியூரிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. 10 நாளைக்கு அப்புறம் ஃப்ளோர்ல இருக்க வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தரையை காய வைப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தரையை சாண்ட் பேப்பரால கொண்டு ஃப்ளோரை தேய்த்த பின் இதுக்கப்புறம் வாக்ஸ் அப்ளை பண்ணி தரையை நல்லா பாலிஷ் பண்றாங்க. இந்த ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் மட்டும் பண்ணாம சீலிங் அண்ட் வால்லையும் யூஸ் பண்ணா வீடு செம கூலிங்கா இருக்கும். ஏசி அண்ட் ஃபேன் கூட தேவையில்லைன்னா பாத்துக்கோங்களேன். இதனால கண்டிப்பா எலக்ட்ரிக் கரண்ட் பில் சேவ் பண்ணலாம். இந்த ஆக்சைட் ஃப்ளோரிங்ல உங்களுக்கு பிடிச்ச கலரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ரெட், கிரீன், கிரே, இன்னும் பல விதமான கலர்ல இவங்க பண்ணித்தராங்க இந்த ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்ல. இவங்களோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இவங்களை தொடர்பு கொண்டு நீங்க டீடைல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இவங்க தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்துக்கும் பண்ணித்தராங்க, தேவைப்பட்ட அதர் ஸ்டேட்ஸ்க்கும் பண்றாங்க. இந்த ஆக்சைட் ஃப்ளோரிங் நம்ம வீட்டை ரொம்ப கூலிங்கா வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில் அமைந்திருக்கும் ஆரோவில் ஒரு நல்ல பிரபலமான இடம். இந்த இடத்துல கூட ரெட் ஆக்சைட் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த ரெட் ஆக்சைட் ஃப்ளோர் லேயிங் பண்ணணும்னா நீங்க இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்திலும் இந்த ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்கை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்ஸ்க்கும் போய் இந்த ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்கை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்கை கலர்ஃபுல்லாக உங்கள் வீட்டில் லேயிங் பண்ணணுமா? விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க.